அதில் இந்த திறனை நீங்கள் எப்படி வளர்த்துக்க போகிறீங்க லிசனிங் இஸ் கீ டு ஆல் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா என்ன ஸ்பீக்கர் ஒருத்தர் சொல்வார் ரிசீவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு நடக்கில் நடக்கிற ஒரு மெசேஜ் த கம்யூனிகேஷன் ஸோ லிசனிங் வந்து எல்லாத்துக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விதவுட் த அபிலிட்டி டு லிசன் எஃபெக்டிவ்லி மெசேஜஸ் ஆர் ஈஸிலி மிஸ் அண்டர்ஸ்டூண்ட் நம்மளால் கரெக்டாக வந்து அந்த விஷயத்தை கேட்க முடியலனா புரிஞ்சிக்க முடியலன்னா மெசேஜ் எல்லாம் தப்பாயிடும் இந்த பிக்சர் பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க ஒரு ஆக்டிவ் லிசனராக எப்போ மாறுவீங்க ஸோ பீ அட்டென்டிவ் ஸ்பீக்கர் வந்து எதாவது பேசும்போது நல்லா கூர்ந்து கவனிங்க ஆஸ்க் ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சாய்ஸே கொடுக்காம நல்ல ஓப்பன் ஏண்டட் கொஸ்டின்ஸு கேட்கணும் ஆஸ்க் ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் ஸ்பீக்கர் பேசி முடிச்சிட்ட பிறகு நல்லா ஆழ்ந்த ஒரு கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ரெக்வஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் அவங்க வந்து பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலனா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்போயே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரியலன்னு நீங்கள் கேட்டுக்கலாம் பேரஃப்ரீஸ் ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா பேரஃப்ரீஸ் சொல்லி முடித்த விஷயங்களை அப்படியே வந்து பேரஃப்ரீஸ் பண்ணலாம் ஸோ பேரஃப்ரேஸ்னால் என்னென்னா அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து உங்கள் வேர்ட்ஸை போட்டு மாற்றி எழுதுறது தான் பேரஃப்ரேஸ் பி அச்சூன் டூ அண்ட் ரிஃப்ளெக்ட் ஃபீலிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு உங்கள் ஃபீலிங்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் சம்மரைஸ் கடைசியில் ஸ்பீக்கர் பேசி முடிச்சிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து சொல்லணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் லிசனர் இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் லிசனிங் தான் வந்து ஃபோர் லேங்குவேஜ் ஸ்கில்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது அதாவது எல்எஸ்ஆர்டபிள்யூன்னு சொல்லுவோம் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஏன் லிசனிங் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தட் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்கில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது மூலயமா தான் மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்லோலி டெவலப் பண்ண முடியும் ஸோ நம்ம ஓன் லாங்குவேஜ் அப்படி இருந்தால் கூட நம்ம மதர் டங்கை கூட எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம்னா லிசன் பண்ணிட்ட தான் நம்ம அதை கற்றுப்போம் ஸோ லிசனிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு நல்ல ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர் ஆகணுன்னா கண்டிப்பாக லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் லிசனிங் வேறு ஹியரிங் வேறு ஹியரிங்னால் ஜஸ்ட்டு கேட்குறது ஆனால் லிஸனிங்னால் நல்லா வந்து சொன்ன விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அது மைண்டில் ஏற்று கேட்டுறது லிசனிங் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து மற்றவங்க சொல்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கிறது மட்டும் லிசனிங் இல்லை அது புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் மற்றவங்க கிட்ட நல்லா வந்து உங்கள் கருத்தை வெளியிடலாம் ஸோ அந்த மாதிரி உங்களால் பே ஸ்பீக் யூ கேன் ஸ்பீக் கிளியர்லி நீங்கள் நல்லா வந்து பேசலாம் இட் ஹெல்ப்ஸ் யூ லேர்ன் ஹவு டு ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ் ப்ராப்பர்லி எப்படி வந்து நீங்கள் வந்து வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எங்கே இன்டர்னேஷன் கொடுக்கணும் எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் எங்கே ஏத்தி இறக்கி பேசணும் இதெல்லாம் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுனால தான் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதனால லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பி அட்டென்டிவ் நீங்கள் என்ன பண்ணுனா இப்போ ஸ்பீக்கர் யாராவது அது கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி வெளியில் நீங்கள் என்ன செமினார் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி உங்கள் அம்மா அப்பாவை பேசுகிறதா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணும் இதனால் மற்ற ஸ்பீக்கர் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அவங்களோட ஸ்டைல் புரிஞ்சுக்க முடியும் அவங்க எப்படி ஆக்சென்ட் எப்படி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து வேர்ட்ஸை வந்து எந்த நேரத்தில் அதிகமாக கம்மியாக குரலை உயர்த்தி பேசுகிறாங்க ப்ரனன்சியேஷன் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும்போது நீங்கள் பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே நம்ம பேசுவோம் மற்றவங்க கவனி இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது என்றைக்கும் வந்து மற்றவங்க சொல்கிறத நிறைய கவனிக்கும் போது ஒரு நல்ல ஸ்பீக்கராக நம்ம மாறலாம் ஸோ லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் இன்டர் டிபெண்ட்டு ஒன்னோடையே ஒன்று வந்து கலந்துருக்கு ஸோ அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கு ஒன்று படிக்கும்போது இன்னொரு ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள் ஆக்டிவ் லிசனிங்காக மாறுறதுக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆஸ்க் ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஓப்பன் ஆண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே அடங்காமல் எப்படி இருக்குன்னா அது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் ஓப்பன் ஆண்டட் கொஸ்டின்ஸ் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் சொல்கிறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் கேட்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கும் நீங்கள் சொன் நீங்கள் ஏற்க கேள்விப்பட்ட விஷயத்தை கேட்ட விஷயத்தை திரும்பி திரும்பி கத்துக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் லிசனிங் ஸ்கில் எதனாலையும் இம்ப்ரூவ் ஆகும் ஆஸ்க் ப்ரோபிங் கொஸ்டின்

போது உங்களுக்கு லிசனிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரெக்வஸ்ட் கிளாரிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யார் பேசும்போதும் புரியலைனா உடனே வந்து நீங்கள் கிளாரிஃபை சொல்ல கேளுங்க அப்படி இருக்கும்போது தான் டவுட்ஸு கிளியர் ஆகும் நம்ம கேட்ட விஷயம் கரெக்டானு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் லிசனிங் ஸ்கில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதனால் என்றைக்குமே வந்து லிசன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது புரியலைனா உடனே வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லி கேளுங்க பேரஃப்ரீஸ் இது இன்னொரு லிசனிங் ஸ்கில் ஸோ என்ன வந்து அவங்க பேசுகிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் நீங்களே அதை உட்காந்து எழுதலாம் இல்லை யாருக்காவது சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி அப்படியே ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க இதனாலையும் உங்கள் லிஸனிங் ஸ்கில்ஸு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ லிசனிங் ஸ்கில்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் டுமெண்ட் அண்ட் லெனன் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் ஆனால் அதுலேயே ரிசீவ் பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அக்செப்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா அந்த டெலிவர் பண்ண முடியும் ஸோ லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் யார் என்ன கேட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு என்னென்னா நீங்கள் நல்லா வந்து லிசனிங் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அதுவும் ஒரு அர்த்தம் ஸோ ரெஸ்பாண்டிங்னால் என்ன அர்த்தம்னா ஃபீட்பேக் ஃபீட்பேக்னால் ஜஸ்ட் அவங்க என்ன எடுத்தாங்க அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்கிறது மட்டும் ஃபீட்பேக் இல்லை அவங்க நடுவில் கொஷின் கேட்கும்போது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் ஃபீட்பேக் தான் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஓகே நீங்கள் நல்லா லிசன் பண்ணியிருக்கீங்க உங்கள் லிஸனிங் ஸ்கில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு This is also one method. Your reaction to the message can be emotional and intellectual. நீங்கள் வந்து ரியாக்ஷன் உங்களோட ரியாக்ஷன் அவங்க பேசும்போது உங்களுடைய மெசேஜ் கொடுக்கும்போது உங்கள் ரியாக்ஷன் எமோஷ்னலாக இருக்கும் இன்டெலெக்சுவலாக இருக்கும் கடைசியில் சம்மரைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் என்ன லிசன் பண்ணியிருக்கீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் அதெல்லாம் உள்வாங்கி இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக சம்மரைஸ் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அந்த மெயின் ஐடியாஸ் எல்லாம் நீ ஸ்பீச்சில் வந்து சொல்லும்போது லிசனிங் ஸ்கில்லும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படியே சம்மரைஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் நல்லா வந்துடும் ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லிசனிங் ஸ்கில் அட்டென்டிவாக இருக்கவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க ஸோ ஹோல்டிங் ஹை கான்டெக்ட் நீங்கள் என்ன பண்ணும்னா, கண்களை பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நல்ல குட் போஸ்டரில் இருக்கணும் அதுக்கப்புறம் நாடிங் அப்பப்போ அவங்க என்ன சொல்கிறதுக்கு நாட் பண்ணணும் ஸோ அவங்க ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு உங்கள் பாடி லாங்குவேஜை நீங்கள் காட்டணும் ஸோ அலோவிங் ஸ்பீக்கர் டு கம்ப்ளீட் என்டையர் தாட்ஸ் அவங்கள வந்து ஃபுல்லாக அவங்கள சொல்ல விடணும் நம்ம ஸோ நீங்கள் அதே திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது பேரஃப்ரேஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் ஸ்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்